வாழைத்தண்டு வச்சு புதுசாக வித்தியாசமாக ஒரு ரெசிபி செய்யலாமா? பணியாரம் பண்ணுறதா கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ஒரு போலில் கட் பண்ண வாழைத்தண்டு, முட்டை, பெப்பர் பவுடர், உப்பு, கொத்தமல்லி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ ஒரு பணியாரம் பேனில் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணதை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கோங்க. கவர் பண்ணி குக் பண்ணிக்கோங்க. நல்லா சாஃப்டாக வெந்த பிறகு இதை வந்து திருப்பி போட்டுடலாம். ரெண்டு சைடும் நல்லா சாஃப்டாக வெந்த பிறகு இதை வந்து ஒரு போலில் தனியாக மாற்றி வச்சுக்கோங்க. பேட்ச் வைஸில் எல்லா பணியாரம் ரெடி பண்ணிவிட்டு தனியார் போலில் மாற்றி வச்சுக்கலாம். கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, சீரகம், வெந்தயம், வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு கலர் மாறின பிறகு அரைச்ச தக்காளி, மஞ்சள், மிளகாய்த்தூள், சாம்பார் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து 2 நிமிஷம் நல்லா சாட்டே பண்ணிவிட்டு இதில் 2 கப் அளவுக்கு புளி தண்ணி சேர்த்துக்கலாம். 5 நிமிஷம் நல்லா கொதிச்ச பிறகு நம்ம ரெடி பண்ண வாழைத்தண்டு பணியாரம் சேர்த்துக்கலாம். 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். ஃபைனலாக கொத்தமல்லியை சேர்த்துட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா வாழைத்தண்டு பணியாரம் குழம்பு ரெடி. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் வந்து ரைஸில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள்.